ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்தமல் யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோக்கள் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் அலாம் தான் செய்யப்போம் இந்த அலாம் வந்து என்னெல்லாம் பண்ணணும்னா இது நம்ம ஃபயர் அலாமாவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் டோர் அலாமாவும் யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம ரெண்டு விதமா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்ப சும்மா பேட்டரி கனெக்ட் பண்ணி கட்ட பாருங்க இப்ப நல்லா வெளிச்சமா தான் இருக்கு இது ஃபயர் அலாம ஃபயர் கூட டிடேட் பண்ணும் ஃபயரு வெளிச்சம் இந்த மாதிரி எல்லாத்தையும் டிடேட் பண்ணும் பேட்டரி சும்மா கனெக்ட் பண்ற பாருங்க

நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் எதுக்கு இந்த மாதிரி ந உள் நடுவில் நட்டு இருக்குன்னு எதுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு லூ இது வந்து இந்த நட்டு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா இந்த நட்டை வச்சு நம்ம இதை டைட் பண்ணோன்னா இது இதோட சென்சிங் இது வந்து கொஞ்சம் லாங்காகிகிட்டே போகும் பாருங்கள் கரெக்டாக இந்தளவு வரையும் நம்மளுக்கு லாங் பண்ணோம் அதே மாதிரி அதை டை லூஸ் பண்ணால் இதோட சென்சிங் இது வந்து கம்மியாகிட்டே வரும் அதுக்கு தான் இந்த நட்டு சரி ஐஏஃப் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஓல் பேட்டரி கனெக்டார் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பஸ்ஸர் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி மூணு ஜம்பர் ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் பீஸ் இதில் தான் மேம் நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சரி நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சேர்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுன்னா இ இப்போ வந்து பாருங்கள் பஸ்ஸர் இருக்குல்ல பஸ்ஸரை நம்ம இதில் ஒட்டால் போகிறோம் பாருங்கள் நான் ஒட்டுறது க்ளூக்குன்னு எடுத்து இங்கே பாருங்கள் நாங்கள்லாம் க்ளூ போட்டுக்கிறேன் போட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் இந்த மாதிரி ஷேப்பில் இங்கே ஒட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் ஒட்டிட்டேன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்கள் பாருங்கள் நல்லா ஒட்டிடுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒயர் கனெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இதில் ரெ நம்ம ஒரு ரெட் கலர் ஜம்பர் ஒயர் எடுத்துருக்கேன் அதை வந்து நம்மளோட பஸர் இருக்குல்ல அதில் இருக்க அந்த ரெட் கலர் ஒயரோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ஷன்ஸில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும் சரி அடுத்தது பேட்ரி பேட்ரி கரெக்டாக இருக்குல்ல அதில் இருக்க ரெட் ஒயர் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க இது மூணு ஒயர் ஒன்றா தான் வரும் சரி நல்லா டை இதை டைட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் நல்லா டைட் பண்ணிவிட்டு க இன்சுலேஷன் டேப் அடிச்சுக்கோங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இன்சுலேஷன் டேப் அடித்து இங்கே கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டோம் சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஒயர் எடுத்து நம்ம இதில் இருக்க பேட்ரி ஒயரில் கனெக்ட் பண்ணிடணும் அதே மாதிரி நான் இப்போ கனெக்ட் பண்ணிக்கிறேன் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கும் இன்சுலேஷன் அடிச்சிக்கணும் நல்லா ஸ்ட்ராங்காக கனெக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேணால் சார்ட்ரிங் கூட வச்சுக்கலாம் சரி அதே மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குல்ல அதை வந்து இப்போ பாருங்கள் பஸாரில் வர பிளா பிளாக் ஒயரோட இந்த இந்த ஆரஞ்சு கலர் ஒயரை கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ஷன்ஸில் கரெக்டாக பண்ணால் மட்டுந்தான் நம்ம சேர்த்து கரெக்டாக ஒர்க் ஆகும் இப்போ பாருங்கள் சரி நம்ம இப்போ பண்ணிவிட்டோம் இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்சுலேஷன் டேப் அடிச்சிக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இன்சுலேஷன் டேப் அடித்தாச்சு இப்போ வந்து இதில் ஒரே ஒரு ஒயராக ரெட் கலர் வருது இல்லை இதை வந்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணணுன்னா இந்த ஒயரை வந்து நம்மளோட ஐஆர் சென்சரில் அங்கே பாருங்கள் கடைசி இந்த ரைட் சைட் பின்னில் கடைசியில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிடுங்க கனெக்ட் பண்ணிடுங்க அடுத்தது இதில் இருக்க இந்த ப்ரௌன் ஒயர் நம்ம எதில் கனெக்ட் பண்ணணும்னா ப்ரௌன் ஒயரை வந்து சென்ட்ரு பின்னில் கனெக்ட் பண்ணணும் பாருங்க கனெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது இந்த பஸ்ஸர்லேருந்து வர இந்த பஸ்ஸர்லேருந்து வர அந்த பிளாக் ஒயரை நம்ம இதில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க கடைசி பின்ல கனெக்ட் பண்ணணும் அவ்வளோதான் நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ஷன் பண்ணணும் சரி இப்போ வந்து நம்ம இந்த ஐஆர் செஞ்சராக நம்ம இந்த மாதிரி ஒட்டிடுவோம் பாருங்க நான் இந்த மாதிரி க்ளூ இங்கே அப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒட்டுறேன் பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் இந்த இடத்துல இங்கே ஐஆர் சென்சாரை கொஞ்சம் வெளியில் விட்டே பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஐஆர் செஞ்சால் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் உங்க சொல்கிறேன் சரி இந்த மாதிரி ஒட்டிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒட்டிட்டோம் சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம் சும்மா இல்லை லைட் எரியும் சும்மா கனெக்ட் பண்ணாவே நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுவோம் உங்கள் பாருங்கள் லைட் எரியுது அப்படின்னா நல்லா தான் இருக்குது சரி நம்ம இப்போ பேட்டரி இங்கே ஒட்டிவிடுவோம் இங்கே ஒட்டிட்டு இதுக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி நம்ம இதை பண்ணிவிடுவோம் சரி பேட்ரி வந்து நான் இப்போ இங்கே ஒட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் இப்போ க்ளூ போட்டேன் க்ளூ போட்டு கரெக்டாக இந்த இந்த இடத்துல ஒட்டிடுறேன் உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல ஒட்டிட்டேன் அவ்வளோதான் சரி நம்ம இப்போ செஞ்சு முடிச்சுட்டோம் இது எப்படி உக்காதுன்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக செஞ்சு முடிச்சுட்டோம் சரி இப்போ வந்து நம்ம இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம் உங்க பாருங்க கனெக்ட் பண்ணிட்டேன் நம்ம சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் பாருங்க தான் கொஞ்சம் அதிகமாக வச்சிருக்கேன் இதை நான் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த அளவுக்கு வருது இதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக இந்த அளவில் வச்சா தான் வந்துட்டு இருந்துச்சு நான் தான் கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இந்த நட்டை லூஸ் பண்ணாலும் இந்த லூஸ் பண்ண இந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பக்கத்தில் வந் பக்கத்தில் வைக்கிற மாதிரி வந்துடும் அதே மாதிரி டைட் பண்ணிங்கன்னா ரொம்ப தூரத்தில் வர மாதிரி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்தளவே போதும் அதனால நான் அளவு வச்சிருக்கேன் இதை வந்து நீங்கள் டோர் அலாமாவாட்டமும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் டோர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க சூப்பராகவே ஒர்க் ஆகும் சோ நம்ம இப்போ இது வந்து வெளிச்சு கொஞ்சோண்டு சூரிய வெளிச்சம் அந்த மாதிரி நெருப்பு ஃபயர் கூட இதால் டிடெக்ட் பண்ண முடியும் சோ நம்ம இப்போ அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ மொட்டை மாடிக்கு வந்தாச்சு இங்கே பாருங்க கொஞ்சோண்டு சூரிய வெளிச்சம் பட்டுச்சு அதுக்கே சமையல் இல்லாமட்டி தான் இப்போ சும்மா பேட்ரி பண்றேன் பண்ணுறேன் பாருங்க என்னதான் பண்ணாலும் அலாமை நிறுத்தவே முடியாது பேட்ரி கழட்டினா மட்டும்தான் அலாமே நிறுத்த முடியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இதை இதே இதே மாதிரி நீங்கள் இது இது பக்கத்தில் ஃபயர் கீது கொண்டு வந்தீங்கன்னா இது அலாம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் கண்டிநியூஸாக ஏன்னா இது ஃபயர் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ பாருங்கள் நான் என்ன உங்களுக்கு இன்னொரு வாட்டி பேட்ரி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் அலாம் செஞ்சு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தது என்ன வீடியோ பண்ணலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்